அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்ற காரியத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் பார்க்கிறோம், இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த, அதாவது வானத்தையும் பூமியையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் ஏன் ஒரு மனித ரூபத்தில் இந்த உலகத்துக்கு வர வேண்டும்? இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம், யோவான் சுவிசேஷத்திலே 1:1 சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ 14 சொல்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி விட்டது என்று. இந்த வார்த்தை ஏன் மாம்சமாக வேண்டும்? ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர வேண்டும்? நாங்கள் மாக்கு எழுதின சுவிசேஷத்திலே 5 வாசிக்கும் பொழுது அதற்கு காரணங்களை நாங்கள் பார்க்கலாம். இந்த 5 மாக்கு புத்தகத்திலே 3 கதைகள் இருக்கின்றன. 1வது கதை, ஒரு நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷரோடு ஒரு படவிலே வந்து இறங்கி ஒரு கல்லறை தோட்டத்துக்கூடாக செல்லும் பொழுது அங்கே ஒரு பிசாசு பிடித்த மனிதன் அவரை எதிர்கொண்டு வருகிறான். வேதாமம் சொல்லுகிறது, அவனுக்குள் ஏறத்தால 6000 அசுத்தாவிகள் இருந்ததாம். அவன் தன் கற்களை எடுத்து தன் சரீரத்தை கிழித்து கொண்டு இரத்த ஓட ஓட மிகவும் ஒரு மோசமான நிலைமையில் இருந்தான். அவனை சங்கிலிகளால் கட்டி வைக்க பார்த்தார்கள். அவன் சங்கிலியெல்லாம் உடைக்க சக்தி உள்ளவனாக இருந்தான். ஆனாலும் அவன் இயேசுவை கண்டவுடனே அவன் இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்து, அங்கே இயேசு அந்த அசுத்த ஆவிகளுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார், இந்த மனிதனை விட்டு வெளியே போகண்டு. உடனே அந்த மனிதன் விடுதலை அடைந்து, நாங்கள் பார்க்கிறோம் அந்த கதையை வாசிக்கும் பொழுது இறுதியிலே அவன் தெளிந்த புத்தி உள்ளவனாக வஸ்திரங்கள் அணிந்தவனாக இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு 1வது காரணம் பிசாசினுடைய காரியங்களை ஒழித்து கட்டுவதற்கு, சத்துருவாகிய பிசாசினுடைய கட்டுகளை உடைப்பதற்கு, மனிதனை பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை செய்வதற்கு. எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட 1957 என்னுடைய தாயார் சுகவீனமான ஆனார்கள். என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாயாரை எல்லா வைத்தியரிடத்திலையும் கொண்டு சென்றார். கொழும்பில் ஒருத்தலாரும் அந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியவில்லை, என்ன வியாதி என்று கண்டறியவும் முடியவில்லை. அந்த காலத்தில் பாஸ்டர் கோல்டன் எங்களுடைய வீட்டுக்கு வந்தார். அவர் ஜபித்த பொழுது என்னுடைய தாயாருக்குள் அசுத்தாவிகள் 32 இருந்ததாக அவர் கண்டுபிடித்து அங்கே என்னுடைய தாயாருக்கு விடுதலை வந்தது. அன்றைக்கு இயேசு எங்களுடைய வீட்டுக்கு வந்து என் தாயாருக்கு இந்த பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்க இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அதன் பிறகு என்னுடைய தாயார் தேவனுக்கு ஊழியம் செய்யவும் தொடங்கினார்கள். அப்போ ஆண்டவராய் இயேசு வந்ததுக்கு 1வது காரணம் பிசாசினுடைய கட்டுகளை உடைத்து மனிதனுக்கு விடுதலை கொடுப்பதற்கு. இன்றைக்கு நீங்கள் பிசாசினுடைய கட்டுகளில் இருக்கிறீங்களா? கெட்ட பழக்க வழக்கங்கள், பயம், கெட்ட சொப்பனங்கள், பிசாசினுடைய தொந்தரவுகள், பிசாசினுடைய தந்திர மந்திரங்கள், சூனிய கட்டுகளில் இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். அதற்காகவே அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அடுத்ததாக அந்த அதே அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், 2வதாக இயேசு கிறிஸ்து அந்த வீதியில் நிறைய வருகும் பொழுது வேதம் சொல்லுகிறது, 12 வியாதிப்பட்ட ஒரு ஸ்திரி, அந்த ஸ்திரியுடைய பெயரை அங்கே குறிப்பிடவில்லை, ஆனாலும் 12 ஒரு ஒரு இரத்த வியாதியுடைய ஒரு ஸ்திரி அங்கே இயேசுவை கண்டவுடனே, நான் எப்படியாவது இயேசுவின் பாதத்தை போய் தொட்டு அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டவுடனே எனக்கு சுகம் வரும் என்று அவள் அங்கே அந்த கூட்டத்துக்கூடாக வருகிறாள். அந்த கூட்டத்துக்குள்ளே பெரிய ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். அவளை மிதித்திருப்பார்கள், அவரை உதைத்திருப்பார்கள், ஆனாலும் அவர் பொருட்படுத்தாது. சரீரத்தில் எவ்வளவு வேதனையாக இருந்தாலும் அவருடைய விசுவாசத்தின்படியே அவள் அங்கே அந்த கூட்டத்துக்குள் சென்று மெதுவாக போய் இயேசுவின் வஸ்திரத்தின் தொங்கலை தொடுகிறார். உடனே அவருடைய சரீரத்தில் இருந்து வல்லமை பாய்ந்து அந்த ஸ்திரி உடனடியாக, 12 இந்த வியாதியோடு இருந்த ஸ்திரி உடனடியாக சுகம் பெறுகிறார்.
அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ரெண்டாவது காரணம் இந்த உலகத்துக்கு வருவதற்கு மனிதனுடைய வியாதிகளை சுகப்படுத்துவதற்கு. அவர் சுகம் அளிக்கிற தேவன். அவருடைய தழும்புகளினால் நாங்கள் சுகம் அடைகிறோம். இயேசு நிச்சயமாக சுகம் கொடுக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு நாள் ஒரு சகோதரன் எனக்கு ஃபோன் செய்து, இந்த கொழும்புலே டர்டன்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு சகோதரி இருக்கிறாள், அவளுக்கு ஜெபம் பண்ண போக வேண்டும், வருவாயா என்று கேட்டார். நான் சரி என்று நானும் அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து போனோம். அவருடைய அந்த சகோதரிக்கு கேன்சர் ஏற்பட்டிருந்தது. அவருடைய ஒரு கிறிஸ்தவ பெண் அல்ல, இன்னொரு மதத்தை சேர்ந்த ஒரு பெண். நாங்கள் அந்த அறைக்குள் போய் கதவை தட்டின பொழுது ஒரு தாயார் கதவை திறந்தார்கள். நாங்கள் சொன்னபடி ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம். உடனடியாக அவள் எங்களை உள்ளே வர சொல்லி தான் வெளியே போய்விட்டாள். நான் அந்த படுக்கையில் பார்த்தேன், ஒரு வாலிப பெண். அவளை தலையில் தலைமையில் இருக்கவில்லை, கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது, ஒரு வேதனையிலே இருந்து கொண்டிருந்தார். அப்படி நான் அவரை பார்த்து கேட்டேன், உனக்கு இயேசுவை பற்றி தெரியுமா என்று. அவர் சொன்னால், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு கான்வென்ட்டில் படித்தபடினாலே அவ்வளவு தெரியாது என்று சொன்னார். நான் இயேசுவை பற்றி கொஞ்சம் அவளுக்கு சொல்லி, இயேசு உன்னை சுகப்படுத்த அவளால் வல்லமை உண்டு, ஆனால் உன் பாவங்களையும் மன்னிக்க அவருக்கு வல்லமை உண்டு, அவளை உன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவாயா என்று கேட்டேன். அவள் ஆம் என்று சொன்னார். நான் அப்படியே ஒரு ஜபத்திலே, இரட்சிப்பின் ஜபத்திலே நடத்திவிட்டு அவளுக்காக நான் ஊக்கமாக ஜபித்தேன். நான் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய சகோதரனும் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார். ஆனால் என்னுடைய அருகிலே யாரோ ஒருவர் நிற்கிறது போல் நான் உணர்ந்தேன். நான் ஜபத்தை நிப்பாட்டிவிட்டு அப்படியே என்னுடைய முகத்தை திருப்பி கடக்கண்ணால் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு வெள்ளை அங்கியே கண்டேன், ஒரு வெள்ளை வஸ்திரம். அப்பொழுது என்னால் ஜபம் பண்ண முடியவில்லை. ஆனாலும் கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணிவிட்டு அந்த சகோதரி இடத்துல போய் சொல்லி நான் கேட்டேன், சகோதரி நான் ஜபம் பண்ணும் பொழுது ஏதாவது உணர்ந்தீர்களா? அந்த சகோதரி என்னை பார்த்து சொன்னால், யாரோ ஒருவர் ஒரு வெள்ளை அங்கி அணிந்து இந்த அறைக்குள் வந்தார், என்னை தொட்டு விட்டு போய்விட்டார், இப்பொழுது என் சரீரத்தில் வேதனை இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சுகம் அளிக்கிற தேவன். எங்களுடைய இயேசு சுகம் கொடுக்கிற தேவன். இன்றைக்கு வியாதியால் கஷ்டப்படுகிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு பிளட் சுகர் இருந்தது, ஆனால் கர்த்தர் என்னை தொட்டு சுகம் அளித்திருக்கிறார். உங்களுக்கு என்ன வியாதியாக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் சுகப்படுத்த முடியாத வியாதி ஒன்றுமே இல்லை. அவரை விசுவாசிங்க, அவரை நம்புங்க, அவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். மூன்றாவதாக அந்த மாக்கு ஐந்தில் நாங்கள் பார்க்கிறோம், யவீரு என்ற ஒரு ஜெப ஆலய தலைவன் இருந்தார். அவனுடைய 12 வயது பெண் அங்கே மரண தருவாயில் இருந்தார். இவன் ஓடி வருகிறான், வந்து ஆண்டவருடைய பாதங்களை விழுதுகிறான். ஆண்டவரே, என்னுடைய வீட்டுக்கு வார், எஜமானே என்னுடைய வீட்டுக்கு வார், என் குழந்தை மரண தருவாயில் இருக்கிறார். ஆண்டவர் போகிற வழியில் தான் இந்த 12 ஆண்டுகள் வியாதியில் இருந்த அந்த ஸ்திரீனுடைய கதை நடக்கிறது. இப்பொழுது ஆண்டவர் திருப்பியும் ஜபீரு வீட்டுக்கு போகிறார். போகிற வழியில் அங்கே அவனுக்கு ஒரு மெசேஜ் வருகிறது வீட்டில் இருந்து, இனி எஜமானை தொந்தரவுபடுத்தாதீங்க, ஏனென்றால் உங்களுடைய மகள் மரித்து விட்டாள். இப்போ ஆண்டவர் யவீருவை பார்த்து சொல்கிறார், யவீரு, ஒன்லி பிலீவ், நீ விசுவாசி, நீ நம்பு என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யவீருடைய வீட்டுக்கு வருகிறார். அங்கே ஸ்திரிகள்லாம் சேர்ந்து ஒரே அழுகையும் ஒரு மோர்னிங்காகவும் இருந்தார்கள். ஆண்டவர் எல்லாரையும் வெளியே தள்ளிவிட்டு தன்னுடைய 3 சீஷர் மாத்திரம் கூட்டி கொண்டு உள்ளுக்கு போய் அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்து, தலிதா குமி, அதாவது சிறு பெண்ணே எழுந்திரு என்று கட்டளை கொடுக்கிறார். உடனே அந்த பெண் மரித்து போன அந்த பெண் உயிரோடு எழும்புகிறார். நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த மூன்றாவது காரணம், அதாவது முக்கியமான காரியம், மரணத்தை அழித்து நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு. வேதம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். நாங்கள் எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம், நாங்கள் எல்லாம் மரணம் அடைய போகிறோம். அந்த மரணம் என்றால் அது நித்தியத்துக்கும் தேவனை விட்டு அகன்று போவது, அதாவது நரகத்துக்கு செல்வது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை ஒழித்து எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்கள் இயேசு எங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் தயவு செய்து, காலம் முடிய போகிறது, இயேசு திருப்பி வரப்போகிறார்,
உங்களுடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்து அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. இயேசு இல்லாமல் நித்திய ஜீவன் கிடையாது. ஆனபடியால் இயேசு இந்த உலகத்துக்கு வந்த மூன்று காரியங்கள், முதலாவது அவர் பிசாசின் கட்டைகளை உடைக்க வந்தார், ரெண்டாவது சுகவீனங்களிலிருந்து சுகத்தை கொடுக்க வந்தார், மூன்றாவது நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். ஆனபடியினால் இயேசுவை நம்புங்க, விசுவாசிங்க, வேத புத்தகத்தை படியுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.